வேளையில் செல்லும் கழிவுநீர் கால்வாயால் பகுதி மக்களுக்கு தொற்றுநோய் பாதிப்பு. நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் திருமலிசை பேரூராட்சி பகுதியில் 15 வார்டு 160 தெருக்கள், 6000 மேற்பட்ட குடியிருப்புகளில் 25,000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் செல்லும் கால்வாய் முறையான பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு இல்லாமல் திறந்த வெளியில் செல்வதால் குடியிருப்பு பகுதிகளில் குளம் போல் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் தொற்று நோயை ஏற்படுத்தும் கொசுக்கள் உற்பத்தி ஆகும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக 4வது வார்டு திருமலிசை காவல்ச்சேரி சாலையில் உள்ள சாய் தியேட்டர் அருகில் ஏஎஸ்ஆர் சிட்டி குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. திறந்த வெளியில் கழிவுநீர் கால்வாயில் செல்வதால் சாலை ஓரத்தில் உள்ள குப்பை கழிவுகள் கால்வாயில் கலந்து அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கால்வாயில் செல்லாமல் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் தேங்கி நிற்கிறது. இது சம்பந்தமாக 4வது வார்டு பகுதி மக்கள் திருமலிசை பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 3/6/2024 அன்று புகார் மனு ஒன்று கொடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் திருமலிசை பேரூராட்சி பகுதியில் உள்ள தெருக்களில் திறந்த வெளியில் செல்லும் கழிவுநீர் கால்வாய்களை ஆய்வு செய்து மற்றும் திறந்த வெளியில் உள்ள கால்வாய்களில் குப்பை கழிவுகள் கலந்து செல்வதை தடுக்க சிமெண்ட் ஸ்லாப்புகள் மூடவும் பழுதணிந்த கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்து தர வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாந்தோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபாலனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.